ஸோ ஏ வாட்ஸ்அப் பொங்கலாக எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஏ ஸோ ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறேன் ஏன் போடுறேன்னா இன்றைக்கி என்னோடய பர்த்டே அதனால நான் வீடியோ போடுறேன் ஓகேவா ஸோ அன்றைக்கி நான் என்ன பாவம் பண்ணேன்னு எனக்கும் தெரில அன்றைக்கி கடைசியாக கக்கு ஸ்ரீஸு டூர் ரோஸ் பண்ணி போட்டது தான் ஐயோய்யோப்பா நான் என்ன பண்ணுறது இங்கே இவ்வளோ நாளும் அது இவ்வளோ நேரம் மிக்சி ஓட்டாதவங்க நான் கரெக்டாக வீடியோ பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் ஓட்டுறாங்க இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தது என் குரல் ஏன் இப்படி மாறுது அது விடுங்க என்ப்பா என்னதுன்னா என்ன மேட்ருனா சும்மா ஒன்றுமே இல்லைப்பா ஐயோ இன்றைக்கி நான் பர்த்டே தானே பர்த்டே மறந்துட்டேன் ஏன்னா கொரோனா கேக்கில் ஆர்டர் போட்டு வச்சுருந்தேன் ஐயா அந்த கேக்கெல்லாம் கிடைக்காம பண்ணிட்டாருங்க அதாவது கேக்கெல்லாம் பிளாக் ஃபாரஸ்ட்லாம் ரெடி பண்ணலான் இருந்தோம் எல்லாம் வேஸ்ட்டியா போய் கடுப்பு சரி அதை விடுங்க இன்றைக்கி என்ன கண்ட்ரென்ட்டு பார்க்க போகிறோம்னா கரீனா வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க அப்படி தான் நான் யோசிக்கணும் ஓகேவா கிஃப்ட் பண்ணியிருக்காங்க அது எப்படி கிடைக்கிது உங்களுக்கும் அது கிடைக்கும் நான் பண்ணுற ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகேவா உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு அப்படியே லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் தட்டி விட்டு போயிடும் ஓகேவா இந்த வீடியோ கடைசியாக உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன் சரியா சொல்கிறேன் ஓகே இந்த வீடியோ நாளைக்கு நான் கண்டிப்பாக வீடியோ போடணுன்னு யோசிச்சுட்ருக்கேன் போட்டுருவேன் நம்புகிறேன் என்ன என் மேலே எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லையா சரி வாங்க அது எப்படி பண்ணுன்றதை இப்போ பார்க்கலாம் ஓகேவா முதல்ல நம்ம என்ன பண்ணணுன்றதை நான் சொல்லிக்கிறேன் ஓகேவா முதல்ல இது பண்ணணுன்னா நீங்கள் முதல்ல செட்டிங்ஸ்குள்ளே போகணும் ஓகேவா செட்டிங்ஸ்குள்ளே போய் போங்க செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டிங்களா இதில் வந்து என்ன பண்ணிக்கோங்க பேசிக்கில் வந்து போயிட்டு கஸ்டமர் சர்வீஸ் அப்படின்றத எடுத்துக்கோங்க ஓகேவா கஸ்டமர் சர்வீஸ் அப்படின்றது எடுத்துக்கிட்டிங்கன்னா உள்ளே ஓடும் ஓடுறான் நம்ம கேள்வி ஓடுறான் ஓடுங்க ஓட்டம் ஓட்டு இது கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஓகேவா இதில் வந்து கேம் கன்சன்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க மூணாவது கெல்லி பைபிள் அதை தொடுங்க அந்த தொட்டுட்டு இதில் வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் லாஸ் ஆகிடுச்சி அப்படி இப்படி இப்படி இது போட்டாலும் இதுக்கு இஷூ கரெக்டாக சொல்லிருவாங்க அது வேறு விஷயம் சரி இதில் வந்து சி ஆல் ஆர்டிக்கல் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்றது அங்கே இருந்தது அது நீங்கள் பின்னாடி போய் பார்த்துக்கோங்க பார்க்குறேன்னா அங்கே இருந்தது அது தொட்டு இதில் கீழே ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இட்ஸ் மை பர்த்டே கேன் ஐ கெட் சம் ஃப்ரீ டைமண்ட்ஸ் அப்படின்றது இருக்குது ஓகேவா அதை நீங்கள் தொடணும் ஓகேவா அது நீங்கள் தொட்டிங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும் இப்போ இதில் என்ன இருக்குதுன்றதை நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும் கீழே ஸ்க்ரால் பண்ணி உங்களுக்கு நானே காட்டுறேன் என்ன ஒன்றுங்க சொல்கிறானுங்க அப்படின்றத ஓகே இப்போ இதில் என்ன ஒன்றுங்க சொல்ல வரானுங்கன்னா அது வந்து எங்களால் தர முடியாது ஏன்னா அது வந்து மற்ற பிளேயர்ஸுக்கு அன்ஃபேராக இருக்கும் ஃப்ரீ ஃபயரில் வந்து டைமண்ட் இல்லாமல் வேறு ஃப்ரீ ஈவெண்ட்ஸ் நாங்கள் விட்றோம் அதை இது அதை விளையாண்டு அதாவது அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்றானுங்க இதில் எங்கடா எனக்கு ஃப்ரீயாக டைமண்ட் கிடச்சிதுன்னு நீங்கள் கேட்பீங்கன்றது எனக்கு தெரியும் எனக்கு கிடைக்கல அதான் நானும் சொல்ல வரேன் ஸோ இதை பார்த்து யாருமே டென்ஷன் ஆகாதீங்க சரியா ஏன்னா எனக்கே முதல் வாட்டி பார்த்தப்போ டென்ஷனாக தான் இருந்துச்சு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டேன் தமிழ் ஆயிருக்கும் சரியா சரி முதல் வாட்டி இதை நான் கண்டுபிடிச்சப்ப ஆக்சுவலாக இது வந்து நான் சும்மா அன்றைக்கி ஒரு நாள் வந்து என்னாச்சு கஸ்டமர் சர்வீஸ்க்குள்ள ஸ்கூலில் போய்ட்டு என் ஃப்ரெண்டோட டைமண்டுக்கு ஆட்டையாக போட்டானுங்க இவனோ அதுக்காக உள்ளே போய் சும்மா பார்த்துட்டு இருந்தேன் ஸோ அப்போ கண்டுபிடிச்சது அப்போ இதை படித்து பார்த்து எனக்கே வெறியாச்சு ஸோ அது ஸோ அப்போ இதுதான் இது நடந்தது சரி விடுங்க ஓகே யாருமே டென்ஷன் ஆகாதீங்க ஸோ எதுக்காக இது இந்த வீடியோ இப்படி நான் போட்டேன்னா கண்டென்ட் ராஜா சரி விடு என்னதுன்னா என்னாச்சுன்னா சரி நம்ம எதுக்காக இந்த கேம் விளையாடுறோன்றது நம்மளுக்கு தெரியாமல் போயிட்டுருக்கு ஓகே ஏன்னா ஒரு ஆறு வயசு படிக்கிறப்ப ஆறு சே ஆறு வயசு படிப்பான் எப்படி படிப்பான் ஆறு வயசு பையனே இப்போ ஃப்ரீ ஃபயர் விளையாடிட்டுருக்கான் அதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கே வயிறு இது அதை விடுங்க இவன் ஆல்பாவான் ஜீவன் வாயு ரொம்ப ரோலாகுது விடுங்க ஆறு வயசு படிக்கிறப்ப பையன் கூட சே ஆறு வயசு எப்படிலாம் படிப்பான் ஆறாள் ஏ ஆறு வயசு பையன் கூட இப்போ ஃப்ரீ ஃபயர் விளையாடுறான் அவன்லாம் ஒரு கட்டத்தில் பெருசானதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா அவனோட சின்ன வயசில் ஃப்ரீ ஃபயர் மட்டும்தான் இருக்கும் போல் ஸோ நம்மளுக்கெல்லாம் பரவாயில்ல ஏன்னா நான் வந்து ஆக்சுவலாக சிக்ஸ்த்து படிக்கும் போது தான் இந்த கேமுன்ற இந்த கேம் வந்து ஆக்சுவலாக ரிலீஸே ஆச்சு பேசிக்கிட்டே இருக்கும்போது வீடியோ முடிஞ்சு போச்சு ஆனால் தான் நான் டக்குன்னு சொல்லிடுறேன் ஸோ வந்து ஸோ இந்த கேமு பின்னாடி வந்து அவ்வளோவோ நீங்கள் இருக்காதிங்க இந்த கேமுக்காகலாம் நீங்கள் பெருசாக செலவு பண்ணாதீங்க அதுதான் நான் சொல்ல வரேன் உங்களுக்கு அந்த கேமோட ஓனர் நம்மளுக்கு வந்து ஒரு டை ஒரு டைமண்ட் கூட ஓசியில் கொடுக்குறது மாதிரி இல்லை ஸோ நம்ம எதுக்கு தேவை இல்லாமல் இந்த கேமுக்கு செலவு பண்ணிகிட்ருக்கோம் நான் நான் சொல்லி யாரும் கேட்கவும் இல்லை பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன் ஆ சரி விடுங்க ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு எவ்வளோ பிரச்சனைப்பா சரி ஐயா என்னை மன்னிச்சிருங்கய்யா இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு சும்மா ஒரு அவர் என்ன சொல்கிறது ஒரு என்ன சொல்கிறது யா உங்ககிட்ட ஒரு யோயோ இவனுங்க இவங்க வேறு டிவியில் போட்டு வேறு இந்த வீடியோ டக்குன்னு முடித்துக்கிறாயா ஏன்னா வந்து இந்த வீடியோ வந்து ஜஸ்ட்டு உங்கள் கிட்டே சொல்கிறதுக்கு தான் நான் வந்தேன் ஏன் இருந்து எதாவது நல்ல வீடியோ போடுறேயா மறுத்துருங்கயா சரியா ஓகேயா டாட்டா பபாயா அந்த அதுக்கப்புறம் வந்து வீடியோ மறக்காமல் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைபு எல்லாத்தையும் ஐயா சரியா டாட்டா பபாய் வரட்டா வரேயா